ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோவா லிபரேஷன் டே 19th டிசம்பர் வருஷம் வருஷம் கொண்டாடப்பட்டு வருது. இதுக்கான காரணம் என்ன, இதோட ஹிஸ்டரி என்ன, இதுக்கு நம்ம இந்தியா செஞ்ச பங்காற்றுதல் என்ன, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கோவா லிபரேஷன் டே, இது வருஷம் வருஷம் 19th டிசம்பர்ல கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு தினம். இதை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆனது கோவா, போர்ட்டுகீஸ் காலனியான கோவாவை கைப்பற்றுறனால தான் இப்படி கொண்டாடிட்டு வராங்க. இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க கோவா அப்படின்னு இப்போ மாடர்ன் டே சிட்டியா அழைக்கப்படக்கூடிய ஒரு இடமானது அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. கோவா ப்ரீ ஹிஸ்டாரிக்ல இருந்து, அதாவது பாலியோலித்திக் அப்படின்பாங்க, ஓல்டு ஸ்டோன் ஏஜ், அந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கோவா. இது கிட்டத்தட்ட 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த இடமானது எக்ஸிஸ்ட் ஆனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் முதல்ல அக்ரிகல்ச்சர் மனுஷன் பண்ண ஆரம்பிச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவும் இந்த இடத்துல மனிதர்களோட குழக்கமானது இருந்திருக்கு அப்படின்றாங்க. லேட்டர் ஆன் மௌரியாஸ் பீரியட், அதே மாதிரி குஷானாஸ் பீரியட், சத்தவகனாஸ் பீரியட், எல்லாரும் பீரியட்லயுமே இந்த இடம் அவங்களோட எம்பையர்ல ஒரு பார்ட்டா இருந்திருக்கு, செல்வ செழிப்பான இடம் அப்படின்றாங்க. அந்த வகையில நீங்க 1492ல இந்த இடமானது விஜயநகர பேரரசர் கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய்பூர் சுல்தான் ஆனது, அதில் சாஹி அப்படின்பாங்க அந்த சுல்தானோட பேர், அவங்க விஜயநகர பேரரசர்களோட சண்டை போட்டு இந்த இடத்த மீட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருந்த இந்த இடமானது 1510ல போர்ட்டுகீஸ்க்கு கீழே வந்துச்சு. அவங்களுக்கு கீழே இந்த இடமானது கிட்டத்தட்ட 451 வருஷம் இருந்திருக்கு அப்படின்றாங்க. எந்த ஒரு மன்னர்களுக்கு கீழே இல்லாத அளவுக்கு அதிகமான வருஷம் இந்த போர்ட்டுகீஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்றது தான் போர்ட்டுகீஸ் கோவா வச்சிருந்ததுல ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். லேட்டரான் போர்ட்டுகீஸ் ஆனவங்க 16th செஞ்சுரியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவுரங்கசீப் பீரியட்ல ஒரு போரானது போர்ட்டுகீஸுக்கும் இங்கிலீஷுக்கும் நடுவில் நடந்தது. இதுல போர்ட்டுகீஸ் ஆனவங்க தோந்து போனாங்க. அதுக்கப்புறம் போர்ட்டுகீஸோட ஆதிக்கமானது இந்தியாவில் கம்மியாக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 15th செஞ்சுரியில் வந்த இந்த போர்ட்டுகீஸ் ஆனவங்க அதுக்கப்புறமா அவங்களோட ஆதிக்கத்தை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட கேபிட்டலா லேட்டரான் கோவாவை மாத்திக்கிட்டாங்க. கோவாவை கேபிட்டலா மாத்தினதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட உள்ள ஓரிடமா இழக்க ஆரம்பிச்சாங்க. அவங்ககிட்ட 1962, அதாவது நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி 1947ல இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 15 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த இடம் என்னெல்லாம்னா, கோவா, தமன், தியூ அண்ட் நாகர் ஹவேலி அப்படின்வாங்க. இந்த மூணு இடம் மட்டும் இருந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த மூணு இடத்துல ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த கோவா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம். நம்ம நாட்டுல இப்போ விடுதலை பெற்ற பின்பு 2020ல இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கிறதுலே சிறிய மாநிலமான கோவா அப்படின்றது தான் அந்த காலத்துல அவங்க கையில இருந்த இந்தியால ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முந்தையே சொன்னேன், கோவால அக்ரிகல்ச்சர் ஆனது ரொம்ப வளர்ச்சியா இருந்தது 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு. அந்த வகையில 1962ல கூட இந்த இடம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரல் ஸ்பாட்டா திகழ்ந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஆக்குபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தது என்னன்னா மைனிங், ரொம்ப மைனிங், கோல் மைனிங், அயன் மைனிங், கோல் மைனிங், இந்த மாதிரி மைனிங் ஏரியாஸ் நிறைய இந்த இடத்துல இருந்திருக்கதா சொல்றாங்க, வரலாற்றுல இருந்திருக்கதா சொல்றாங்க. அந்த வகையில 1962ல இந்த இடத்துல அலுமினியம் மைனிங், அயன் மைனிங்லாம் ரொம்ப முக்கியமா நடந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த வகையில இது ஒரு நல்ல ஜிடிபியை தரக்கூடிய இடமா இருந்திருக்கு, திகழ்ந்திருக்கு போர்ட்டுகீஸ் இந்தியாவுக்கு, போர்ட்டுகீஸ்க்கு கீழே இருந்த இந்தியாவோட இடத்துல. அதே போல தமன் தீவும் இருந்திருக்கு. நம்ம 1947ல இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறமா 1950ஸ்ல நமக்கும் போர்ட்டுகீஸ்க்கும் நடுவுல, அதாவது இந்த தமன் தியூ அப்படின்ற இடம் வந்து இந்த கோவால இருந்து 12 கிலோமீட்டர் இந்தியன் டெரிட்டரியை கிராஸ் பண்ணாதான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பிரச்சனைகள் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் போர்ட்டுகீஸ் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் வந்ததா சொல்றாங்க. இதன் காரணமா போர்ட்டுகீஸ் கவர்மெண்ட் ஆனவங்க தமன் தியூக்கு வர்றதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆனவங்க பேன் பண்ணாங்க, அந்த ஏரியாவை கொஞ்சம் கொஞ்சமா முடக்குனாங்க. இதன் காரணமா 1956 போல தமன் தியூ கூட இருந்த கோவாவோட கனெக்ஷன் ஆனது கம்ப்ளீட்டா கட் ஆனதா ஒரு சிலர் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இங்க மக்களானவங்க ரிபப்ளிக் மூவ்மெண்ட் அப்படின்றத ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரிபப்ளிக் மூவ்மெண்ட் ஆனது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1928ல குன்ஹா அப்படின்னு ஒரு பிரெஞ்சு நபரால இந்த ரிபப்ளிக் மூவ்மெண்ட் ஆனது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1938ல இவங்க சுபாஷ் சந்திர போஸை மீட் பண்ணதுக்கு அப்புறமா 1938ல
காங்கிரஸ் அப்படின்னு போர்ட்டுகியல் காங்கிரஸ் கோவன் போர்ட்டுகியல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் ஆனது கோவால தோற்றுவிக்கப்பட்டு அது ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு கிளையா கோவால இருந்து செயல்பட்டு இருக்கு போர்ட்டுகீஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அதன்படி அவங்க லிபரேஷன் வேணும் அப்படின்றத அவங்க வேண்டியிருக்காங்க. இந்த குன்ஹா அப்படின்றவங்க நிறைய வகையான பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வகையில 1928ல் முத முதல்ல வந்த ஒரு பேப்பர் தான் டி நேஷனலைசேஷன் ஆஃப் கோவா அப்படின்னு ஒரு பேப்பர். இந்த பேப்பர்ல இருந்துதான் ஃப்ரீடம் அப்படின்ற மூமெண்ட் ஆனது கோவா பீப்புள்ஸ்க்கு வேணும், அதாவது கோவன்ஸ்க்கு வேணும் அப்படின்ற மூமெண்ட் ஆனது வெளியே வந்ததா சொல்றாங்க. அந்த நேரத்துல கோவால அவ்வளவு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ எதுவுமே இல்லை. ஈவன் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல கூட அந்த அளவுக்கு பயங்கரமான போர்ஸஸோ இல்ல போலீஸ் போர்ஸோ எந்த வகையான போர்ஸும் கோவால அதிகமா நிறுத்தப்படல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கோவால ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போர்ட்டுகீஸ் நிப்பாட்டி வச்சிருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போலீஸ் போர்ஸஸ், மிலிட்டரி வகையில எந்த வகையான போர்ஸும் இல்ல அப்படின்றாங்க. பட் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்புறமா போர்ட்டுகீஸ் ஆனவங்க சவுத் ஆப்பிரிக்கன் காலனிஸ்ல ஒரு சில காலனிஸ்ல பேக்ட்ராவை அதாவது வித்ட்ராவை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதன் காரணமா அவங்க கோவால நிறைய வகையான மிலிட்டரி போர்ஸஸை நிப்பாட்ட வேண்டிய நிபந்தனைக்கு தள்ளப்பட்டதுனால நிறைய மிலிட்டரி போர்ஸஸை இங்க ஸ்டேஷன் பண்ணதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1962 இந்தியாவுக்கும் போர்ட்டுகீஸ்க்கும் நடுவில் கோவாக்காக வார் நடந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட 12,000 சோல்ஜர்ஸ் இங்க இருந்ததா சொல்றாங்க. அதுல 4,398 பேர் கிட்டத்தட்ட இந்தியாட்ட பிரிசனர்ஸா வந்ததா சொல்றாங்க. இந்த வகையா 1950 பிரச்சனையானது நீடிச்சது, அதுக்கப்புறம் அமைதியானது நிலவுனது. 1956 போர்ட்டுகீஸ் கவர்மெண்ட் ஆனது ஒரு ரெஃபரண்டம் ஹெல்ப் பண்ணி மக்களுக்கு இந்தியா கூட இணையறதுக்கு விருப்பமா அப்படின்னு கண்டுபிடிக்க முற்பட்டாங்க. பட் அந்த ரெஃபரண்டம் ஆனது திடீர்னு நிப்பாட்டப்பட்டுச்சு. அதோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போர்ட்டுகீஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு காரணம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா 1961 சபர்மதி அப்படின்னு ஒரு இந்தியன் வெசல் ஆனது போர்ட்டுகீஸ்ல இருக்கக்கூடிய ஐலாண்டான அனுஜியை நோக்கி போகும்போது போர்ட்டுகீஸ் மிலிட்டரி போர்சஸ்னால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதனால நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் ஆனவங்க ரொம்ப எரிச்சலா இருக்காங்க. இதன் காரணமா நம்ம நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனவங்க அதை எதிர்த்து ஒரு ஆபரேஷன் விஜய் அப்படின்னு ஒரு மிலிட்டரி ஆபரேஷனை தோற்றுவிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் ஆனது 14th December அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு 18th December அன்னைக்கு முடிக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன். இதன்படி நம்ம கோவாவானது இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டே இந்தியன் கோவாவானது போர்ட்டுகீஸ் கோவாட்ட இருந்து எடுக்கப்பட்ட கோவா, அந்த கோவாவானது மீட்கப்பட்டது. அந்த நாளை தான் நம்ம வருஷம் வருஷம் 19th December அன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த நாள் அன்னைக்கு மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கு நிறைய வகையான பாராட்டுத்திற்கானது தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி சதர்ன் மிலிட்டரி கமாண்ட் தான் இதை நிறைவேற்றினவங்க, அவங்களுக்கும் நிறைய வகையான பாராட்டுகள் தெரிவிக்கப்படுது. கோவால இந்த நாளானது பயங்கரமா செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்றாங்க. இப்படி இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச கோவாவானது அதுக்கப்புறம் ஒரு காலனியா வச்சிருந்தாங்க நம்ம இந்தியாவானது. அது டைரக்டா பிரசிடென்டோட ரூலுக்கு கீழே 1962 வரைக்கும் இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் லியூட்டினன்ட் கவர்மெண்ட்டை போட்டு கவர்னரை போட்டு ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 1987 அதுக்கு ஒரு ஸ்டேட் குட்ஷிப் கொடுத்து நம்ம இந்தியாவில் அதையும் ஒரு ஸ்டேட்டா மாத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கோவாவானது நல்ல ஒரு வளர்ந்த மாநிலமா GDP-லையும் அதிகமான ஒரு நல்ல ஒரு இடமா நம்ம நாட்டில் திகழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோவா லிபரேஷன் டேயை பத்தி பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வகையான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படி ஒரு கமெண்ட்டையும் கீழே போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.